புதுச்சேரியில் சிறுமியை வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான விவேகானந்தன் சிறையில் தற்கொலை செய்ய முயன்றதால் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் 9 வயது சிறுமி அதே பகுதியைச் சேர்ந்த நபர்களால் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலையும் செய்யப்பட்டார். இந்த விவகாரம் புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழகத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க கோரியும் புதுவையில் எதிர்க்கட்சிகள் அதிமுக சார்பில் முழு அடைப்பு, சட்டமன்ற முற்றுகை, ஆளுநர் மாளிகை முற்றுகை உள்ளிட்ட பல்வேறு சட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டன. சிறுமியை வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக அதே பகுதியைச் சேர்ந்த விவேகானந்தன், கருணாஸ் என இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய நபர்கள் சிறப்பு நீதிமன்றத்தின் மூலம் 1 வாரத்தில் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட விவேகானந்தனும் கருணாசும் காலப்பட்டு மத்திய சிறையின் தனி செல்லில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விவேகானந்தன் சிறையில் தற்கொலைக்கு முயன்றுள்ளார் என்றும் அதனை பார்த்த சக கைதியான கருணா சத்தம் போட்டதும் பணியில் இருந்த சிறை வார்டின் ஓடி வந்து விவேகானந்தனை காப்பாற்றி எச்சரித்தனர். தொடர்ந்து விவேகானந்தின் காவல்துறையினரின் நேரடி கண்காணிப்பிலும் வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே கைது செய்யப்பட்டுள்ள இருவரையும் 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி கோரி முத்தியால்பேட்டை போலீசார் இன்று நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்துள்ளனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.